யாரெல்லாம் சொல்ல முடியாது அவசியம் இல்லை. எத்தனாயிரம் பேர் எத்தனை மக்கள் அத்தனை பேர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆசிரியர்கள் என்ஜினியர்கள் வக்கீல்கள் டாக்டர்கள் அனைத்து பிரிவுகளும் இன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட எண்ணம் வந்து திருமண பக்கம் எல்லாம் புத்திசல் போல வர்றதுக்கு காரணம் அன்று பெரியார் போட்ட விதை என்பதை நான் அண்ணா அண்ணா வந்து அண்ணா பெரியாரை சந்திக்கும் போது அவருக்கு 25 வயசு. அப்புறம் திமுக ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 40 வயசு. முதலமைச்சர் ஆகும்போது 58 வயசு. அண்ணா வந்து நாடகம் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் ஒரு சமூக புரட்சியை பண்ண முடியும்னு நிரூபிச்ச என் அறிவிக்கத்தில் ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணாவை தான் நான் பார்க்கலாம். 1940களில் அவர் ஒரு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் ஒரு நாடகத்தில் அது வழக்கம் போல எப்படின்னா சிவாஜிக்கிற மராட்டி ராஜா வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கீழ் சாதி மாதிரி ஆதிக்க சக்தி மேலே குரூப் இருக்குது. அது வந்து இவர் பல பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி இவர் எழுதுறார் வழக்கம் போல மேல் சாதி கீழ் சாதி விஷயம் கொஞ்சம் நாத்திய கருத்துக்கள்லாம் உள்ள வருது. என் நாடகம் எழுதியாச்சு கொஞ்சம் பிரபலமான நடிகர் யாராவது நடிச்சா பெட்டர்னு பார்க்கும்போது 1938 எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது 46 போது 1936 10 வருஷம் ஆகி பற்றி இன்னும் சைடு வருஷம் பண்ணிருக்காரு. ஹீரோ வரல ஞாபகம் எம்ஜிஆர் இன்னும் ஹீரோ வரல. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என் நாடகத்தை கொடுக்குறாரு. படிச்சு பார்த்து நல்லா ஞாபகம் எம்ஜிஆர் தோக்காசில் உசராட்சி கொண்டு போட்டிருந்தார். அவர் காங்கிரஸ்கார் திருப்பதிக்கு அண்ணா குழந்தைகளே சிகிச்சோடு வச்சுட்டு போனார். அவருக்கு இந்த மாதிரி நாத்தியங்கத்திலோட நாடகத்தை எப்படி நடிக்கிறதுன்னு குழப்பம். அண்ணாக்கள் சொல்றது பயமா இருக்குது என்னடா பண்ண குழம்பு போது ஜூபிட்டர் பிசினஸ் இந்த ராஜகுமாரியில நீ தான் ஹீரோ அப்படின்னா இதுதான் சாக்கணும் நேரம் எம்ஜி சக்கரபாணி அண்ணன் சொல்லி அண்ணா நீ போய் அண்ணாக்கட்டி எப்படியே சொல்லி சமாளம் பண்ணுங்க தம்பிக்கு ஹீரோ சான்ஸ் வந்திருக்குது அதான் போறாரு சொல்லணும்னா இவரு சக்கரபாணி போய் சொல்றாரு. என்னையா பைத்தியகாரமா இருக்கு 9 நாள் தான் நாடா இருக்கு ஆனா நாடா ஆகுது 9 நாள் தெரியுது இப்படி பண்ண சொன்ன என்ன பண்ற அப்படின்னா நான் தப்பா மனுஷிக்கிறேன் போயிட்டேன். இப்போ சிவாஜி கணேசன் பையன் பேர் ஒரிஜினல் பேர் வி சி கணேசன். பல நேரம் நாடகம் நடிப்பாரு பிற நேரத்தை வேற வேலை செய்வாரு மாத்தி மாத்தி தொழில் நல்ல நேரத்தை வந்து பிரிண்டிங் பிரஸ்ல அண்ணா கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. பையன் கணேசன் பையன் பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்துருக்காங்க. திடீர் திரும்பி பார்த்தாரு எத்தனைக்குமா நீ நாம நடிக்கிற பையன் தானே அது 200 பக்கம் டைலாக் இருக்குது நீ மரப்பாடம் பண்ணுவது டைம் இருக்கு நீ முடிக்கிறதுக்கு மரப்பாடம் பண்ண முடியுமே சைனிங்னு பிராமத்து போட்ட சைன் சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக்கிறான்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பையன் இந்த 200 பக்கத்தையும் 3 நாளில் மனப்பாடம் பண்ணி அண்ணாவில் சிம்ம கச்சரம் பண்ணுறான். பையன் 70 பார்க்கலாம் கண்ணு மட்டும் முட்டையாக இருக்குது மூக்கு நீளம் பார்க்குது அட்ட அட்டை முட்டையாக இருக்குது கருத்தில் கோழி கெடுத்து மாதிரி இருக்குது தோல் வச்சு கோழி கெடுத்து மாதிரி இருக்குது சிம்ம கச்சரம் பண்ணுறான். அண்ணா தூக்கி சுத்துறா நீ ஒத்து போதுடா அப்படின்னு நாடகம் வந்து கோகலே வரல விடாத அரங்கேற்றம் பண்றாங்க. பெரியார் பொதுவாக நடிகர்கள் நாடக சினிமா பிடிக்காது ஆனால் இந்த நாடக தான் கூடாது. இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரு சிவாஜிங்கிற மன்னன் வேசப்பட ஒரு நல்ல குஷ்டியான தாராசுமே நீங்க மஸ்குலர் வேணும் நெஞ்சுலாம் மாறு சதை வேணும் காரியம் வேணும்ல இது ஒலிபுச்சு இந்த பொம்மைக்கு சோழக்காடு பொம்மை இருக்கும்ல பொம்மை சாட்டப்பட்டு ஓட்டுறோம் அந்த மாதிரி கொடுக்கும் வேற வழி இல்லாமல் இந்த உடம்புல பஞ்சு பஞ்சு எழுந்து இந்த பக்கம் திணிச்சு இங்கே பார்க் பண்ணி பண்ணி இங்கே திணிச்சு இங்கெல்லாம் முஷ்டி பண்ண ட்ரெஸ்ஸு கூட போகிற பஞ்சு திணிச்சு ஒரு பயிர் மாதிரி பண்ணி நடிக்க வைக்கிறான் பின்னிட்டான் அந்த பையன். ஆனால் இன்றிலிருந்து நீ சிவாஜி கணேசன் என்ன இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி பேர் வந்து பெரியார் போட்ட விஷயம் அவர் 1000 பேர் வாங்கிக்கலாம் ஆனால் சிவாஜி இன்றைக்கு சிவாஜின்னு சொல்லி பட்டம் கொடுத்தது அவர் தான். அப்புறம் அந்த நாடகம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பராசக்தி படத்தில் தாங்க முடியாத சோதனை சிவாஜி அமைச்சர் அது சொன்னால் தனியாக ஒரு சாப்டர் போயிட்டு எந்த சூழ்நிலையும் இவன் தூக்கிட்டு கேஆர் ஆமிச்சன் பாப்புறாள் அவர் வச்சுட்டோம்னா பிசினஸ் பண்ண சாதிக்கமாதிரி சொல்கிறாங்க. பெருமாள் முதலியார் இல்லை இந்த பையன் தான் போடுறாரு அண்ணா காஞ்சி வந்துட்டு எதை வேணாலும் பண்ணுங்க அந்த பையன் மட்டும் மாத்தாங்க சொல்லிச்சாரு. ஒரு 6-7 மாதம் ஷூட் பண்ணி சரியாக வரல சரியாக திருப்தியே இல்லை கடைசியில் என்ன பண்ணாங்க பிரியாணி வாங்கி கொடுத்து கொஞ்சம் விசிக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு புஷ்டி ஆக்கி அந்த பையனை இந்த கிளைமாக்ஸ் சீனை மட்டும் கோர்ட் சீனை ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு செட்டியார் போட்டு காட்டினாங்க இதை பார்த்தா இது யார் நடிச்சது அப்படின்னு கேட்டார். தாங்க கணேசன்
அந்த ஆறு ஏழு மாசம் நம்மளுடைய சாத்த பேராமா இல்லடா இப்படி பண்ணிருக்கா அஜிஜும். உடனே நம்ம பாட்டுங்க அந்த மொத்த படத்தையும் ஆறு மாசம் ஏழு மாசம் எடுத்த மொத்த படத்தையும் செட்டு போட்டு 15 நாளில் ரீஷூட் பண்ணதா நம்மள பார்த்த பராசக்தி. அந்த படம் ரீஸ் ஆவது 3 நாள் இருக்குது. அது கூட ஒரு டிராமா பம்மன் சம்பந்தமொழியார் எழுதின மனோகரா வந்து 1936 ஃபிலிமா வந்துச்சு. அப்ப படமா வந்தாச்சு. மனோகரா நாடகமா போயிட்டு இருந்துச்சு. அந்த நாடக படம் நம்ம ஒரு காலம் சிங்கம் காலம் ஜூபிடர் சோமும் மொய்தீன் படம் எடுக்கலாம் சொல்லும் போது அன்னைக்கு டாப் ஆட் அண்ணாவுடைய இதயக்கணி எம்ஜிஆர் பின்னாடி முதல்ல இதயக்கணி ஜெயராம் சாமி அவர் இருந்த ஓரளவு வேலைக்கார நாடகம் வந்து தமிழ்நாடு மாதிரி சக்கப்பட போட்டு அதெல்லாம் டாப் ஹீரோ. இப்ப நேரம் போய் மனோகரனைக்கு போது ஜெயராம் சிங்கிட்டு போய் சார் இந்த மனோகரா பண்றான் நீங்களே நடிக்கிறீங்க அப்படின்னு அட்வான்ஸ் பண்ணாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு யாருக்கு டயலாக் எழுதுறாங்க அப்படின்னா கலைஞர் எழுதுறாங்க. சார் அட்வான்ஸ் வாங்கிங்க சார் யாருக்கு டயலாக் எழுதுறாங்க கலைஞர் இந்தாங்க அட்வான்ஸு. சரி 49 கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இவரும் அண்ணாவுடைய வச்சா என்ன பிரச்சனை ரெண்டு ஒரு பிரச்சனை கலைஞர் டயலாக் எழுதுனா பேச பண்ணி வேணாட்டாங்க. இப்போ நேராக ஜூபிடர்ஸ் நேராக காஞ்சிபுரம் போய் அண்ணாக்கிட்ட நீங்கள் சொன்னால் கேட்பாருங்க ராமசாமி ஒரு வார்த்தை சொல்லி நடிக்க சொல்லுங்க அப்படின்னு அண்ணா அப்படியே யோசனை. ரெண்டு நாளில் ஏலகம் தேட்டில் ஒரு படம் வருது அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் போய் பண்ணுவாங்க பராசக்தி சார். 3 நாளுக்கு அப்புறம் போய் இவங்க ஏலகம் படம் பார்க்குறாங்க மிரண்டுட்டாங்க. டீ காஃபி சாப்பிட நேராக கார் எடுத்து காஞ்சி கொண்டு போய் அண்ணா என்னன்னா அந்த பையன் இப்படி பண்ணியிருக்காங்க அதுதான் சொன்னேன் ஒழுங்கா முறையா கணேசனை மனவர படம் அப்படித்தான் சிவாஜி இடலே மனவர நடிக்கிறது. ஸோ அண்ணா வந்து எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறப்பா சிவாஜி எந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த பையன் சப்போர்ட் பண்ணிக்கிறப்பாங்க அப்படிலாம் பண்ணாங்க. அப்புறம் பேருந்து போட்டு போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பஞ்சு வீட்டு கேமரா விட்டுருந்தா வந்து நாங்கள் திருப்பதிக்கு சாமியோட போல மரியாதை பண்ணிக்கலாம் எண்பத்து போன சிவாஜிக்கு சரி போனதான் போகுது. இத்தனை நாள் வந்து மேடைகளை சாமி இல்லைன்னு பேச்சு திமுக பிரச்சார பேடையில் போயிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு முதல்ல எங்களோட சேர்ந்து திருப்பதி போயிட்டு வந்தோடனே திருப்பதி கணேசா கோவிந்தா கோஷம் மக்கள் கோபுரத்தில் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இவர் அந்த காப்பாளர் வந்து இது வெளியே வரலாது. ஒரு ஆள் அந்த திமுக காப்பாளர் வெளியே வராது இன்னொரு ஆள் உள்ள வராது. 1940 துவக்கத்தில் பிக்கப்பாக முன்னாடியே எம்ஜிஆருக்கு அம்மா காரி வந்து போர்ஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். பார்கவி என்கிற தங்கமணின்னு அந்த அம்மா பேர். இவருக்கு ஜூனியர் ஆர்ட்ஸ் பையன் ஒரு 2 ஜிப்பா வச்சிருக்கிறாரு. ஒரு முண்டா பையன்னு பட்டாப்பட்டி அன்றவர் ரெண்டு பேசி இதை நைட்டான கிரேட் எம்ஜிஆர் ஞாபகம் சாதாரண கிடையாது. அந்த ஜிப்பாவையும் முண்டா பையன்னு பட்டாப்பட்டி அன்றவை பேசியும் நைட்டில் நனைச்சி போட்டு துவச்சி காயப்பட்டு காலையில் சொம்புக்குள்ள சுடுகறியை போட்டு இஸ்திரி போட்டு அதை போட்டு கொண்டு எம்ஜிஆர் சுடியோ சுடியோ சான்ஸ் கேட்பாரு. அப்படி போய் போனவா ஹீரோமா இருக்கப்பையா உனக்கு எப்படி அந்த சான்ஸ் கொடுக்குது சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்படிலாம் நொந்து போயிருக்கிற காலகட்டத்தில் சம்சாரம் பார்கவி போடுறது கம்மலை 1 மாதம் சாப்பிட்டாச்சு. சேர்ந்து 2 மாதம் சாப்பிட்டாச்சு. வலையில 4 மாதம் சாப்பிட்டாச்சு. மொத்தமாக ஒன்றும் உடம்பு கிடையாது. பாலக்காட்டில் அப்பங்கார வந்து பார்த்தான் என்னையா பொண்ணு போயிருக்கேன்னா இல்லைங்க வேலை வெட்டியே எவ்வளோ இல்லைங்க மாமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்குது. 1942 மெட்ராஸ்ல கொண்டு போடுவான்னு சொல்லுவாங்க போல இருக்குது. நான் எதுக்கு இந்த பிள்ளை கொண்டு போய் உடம்பு தேர்த்தி எடுப்பேன்னு பார்கவிய ஊருக்கு பாலக்காடு கூட்டி போயிட்டேன். 3 மாதம் கழிச்சு சம்சாரத்தை பார்க்கலான்னு எம்ஜிஆருக்கு இருந்து போனார். வீடே அவங்க இருக்குது. ஒரு 7 வயசு பாப்பா மாசம் நிற்கிற புடுகள் உள்ள போய் போகுது. பார்கவி எங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் 20 வயசு பையன் வந்தா எங்கடா பாகி போயிட்டாங்க. எங்க போயிட்டா போயிட்டாங்க போயிட்டான்னு சேர்த்து அவளை நான் சரியாவே பார்க்கலையா. இந்த வறுமை காரணமா அவமான காரணமா என் மனைவியில சரியா முகத்தே பார்க்கலையா கொண்டுட்டா எங்கடா போயிட்டான்னு புதைச்சாச்சு. நான் பார்க்கணும் பார்க்கணும் இல்லை புதைச்சாச்சு முடிச்சு பாட்டு ஏதோ பண்ணலாம் பார்க்கணும் போய் சுடுகாட்டுக்கு போய் அப்படியே தோண்டுனா அந்த 6 அடி ஒரு தேவதை மாதிரி கூட சந்திரமாக இருக்கும் உள்ள பாக்கெல்லாம் பண்ணு போட்டு முடியுது. அந்த முகத்தை மட்டும் பார்க்குறா பார்த்தோன்னே இப்படி ஒரு பெண் பிறந்து எனக்கு மனைவியாகி வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் அனுபவிக்காமல் செத்தால் இவளை படைத்தவன் கடவுள் இல்லை
சாமி கூட்டிருந்த மனுஷன் இவளை படைத்த கடவுள் இல்லை அப்படின்னு உத்தராட்சி போட்டு பிச்சு போட்டார். பிச்சு போட்டு ஒரு மாதிரி ஏன்னா கடவுள் நம்பிக்கையோடு இருந்தவன் இப்ப பிரம்ம பிடிச்சமா இருந்துட்டுனான். இந்த குழப்பத்துல ராஜகுமாரி கீழ சான்ஸ் வருது, அதுக்கு கலைஞர் டயலாக் இருந்தார் அந்த சேதாள். அந்த படம் ஹிட் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு பாதுநாட்டு வரிசையும் வந்தது மாதிரி ரெண்டு படம் எம்ஜிஆர் சேர்ந்து வேசியலாம். அப்புறம் மலைக்கண்ணு படம் வந்தது, கலைஞர் டயலாக் நடிக்கிறேன்னு எம்ஜிஆர் சொன்னோன்னே ராமன் சுயாந்த மாதிரி ஓகே போட்டா அது இப்படியா போய் நாடோடி மன படத்தை நம்ப மாட்டேங்க. கட்சி கொடியையே டைட்டில் காட்டார் எம்ஜிஆர். திமுக உடைய கொள்கைகளை திரைப்பட பாடல் கொடியாக சொன்ன ஒரே ஹீரோ தான்.